நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 101 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே சமயத்தில் 44 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலையும் நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்ப 101 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக வேறு தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? அபிநயா, நாம் ஏற்கனவே கூறியபடி இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த மீட்பு குழுவினர் முழுமையாக அந்த விபத்து நடந்த அனைத்து இடங்களுக்கும் இன்னும் சென்றடையவில்லை. அதில் பல தடைகள் இருப்பதை நாம் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பகுதிகளில் சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த பாலங்கள் முற்றிலுமாக இந்த மழையில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இராணுவத்தினர் அந்த டெம்பரவரி பிரிட்ஜஸ் அதாவது தற்காலிக பாலங்களை அமைத்து அதன் மூலியமாக மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நடவடிக்கைகளும் தொடங்கியிருக்கின்றன. தற்போது இந்த NDRF குழுவினரால் 101 பேர் தற்போது வரை அவர்கள் மீட்டு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல இன்னும் பல பகுதிகளில் முற்றிலுமாக நீர் சூழ்ந்திருப்பதால் குறைந்தது 20 போட்டுகள் வரை தேவைப்படும் என்றும் அந்த போட்டுகளை பயன்படுத்தி மீட்பு பணிகளை தொடர வேண்டும் என்றும் தற்போது NDRF திட்டமிட்டுள்ளனர். அதே போல தற்போது சுல்தான் பத்தேரி என்ற பகுதியில் ஒரு கேம்ப் ஆனது அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இங்கு அமைக்கப்படுபவர்கள் அதே போல அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கேம்புகளில் தற்போது தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு உடை தற்போது கேரள அரசானது அவர்களுக்கு அந்த உதவிகளையும் தற்போது செய்ய தொடங்கியுள்ளது. ஆனால் மீட்பு பணியானது அதாவது இந்த வானிலை மழை குறையும் பட்சத்தில் அதே போல வீரர்கள் முற்றிலும் அந்த முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லும் பட்சத்தில் இந்த இறப்பு எண் மற்றும் இந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. அபிநயா, கேரளாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் தற்போது வரைக்கும் 44 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புறத்தில் 101 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகிலன். தொடர்ந்து இந்த நிலச்சரிவினுடைய பாதிப்புகள் சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக நெறியாளர் தேவப்பிரியன் இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், நீங்கள் தொடரலாம். அபிநயா, தற்போது இந்த நிலச்சரிவுடைய மீட்பு பணிகள் தொடங்க ஆரம்பித்திருக்கின்றன. தற்போது அவசர கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் இதனை உறுதி செய்திருக்கிறார். அடுத்ததாக சேலியார் அணை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்று பகுதிகளில் 15 பேருடைய உடல் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் சில உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவற்றை மீட்கக்கூடிய முயற்சியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஒரு பக்கம் இராணுவமும் மெட்ராஸ் பெட்டாலியனை சேர்ந்த 43 முதல் மீட்பு படையையும் தற்போது கேரளாவுக்கு விரைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு தற்காலிக பாலம் அமைக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏற்கனவே நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மிகிலன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய நீர் வழித்தடங் பகுதிகளில் உடல்கள் மிதந்து வரக்கூடிய உடல்களை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தற்காலிக கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டிருக்கிறது. உயிர்காக்கக்கூடிய மருந்துகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கை தொடங்கியிருக்கின்றன. இந்த பகுதியில் உடனடியாக அந்த இடத்தில் இன்னும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அங்கு உள்ளூர் பகுதியை சேர்ந்த 122 பேர் அங்கு அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இராணுவம் அந்த இடத்தில் சென்று சேர வேண்டிய நிலை இருக்கிறது. இவ்வாறாக மீட்பு பணிகளை எவ்வளவு வேகமாக துரிதப்படுத்த முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை ஒரு பக்கம், இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கிற ரெட் அலர்ட் என்பது போன்ற மேலும் அச்சத்தை கூட்டுகின்றன. அதே நேரத்தில் இருந்தாலும் அங்கு நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் உள்ளூர் கிராம மீட்பு படையை சேர்ந்த அதிகாரிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். உடனடியாக அங்கு ஒரு பெரும் படை அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான பின்னணியோடு இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் மிகிலன். மிகிலன், தற்போது கிடைத்திருக்கிற அண்மை செய்தி என்ன? தேவா, ஏற்கனவே இந்த கடும் நிலச்சரிவால் பல பகுதிகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த முண்டைக்காய் என்ற பகுதி, அது வந்து பலத்த சேதமடைந்த பகுதி, அந்த பகுதி முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்னும் மீட்பு படையினர் அங்கு சென்றடையவில்லை. அதே போல தற்போது மூணாரும் அதே போல துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. நேற்று பெய்த கனமழை காரணமாக மூணாருக்கு செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் சாலைகளும் அதிலும் நிலச்சரிவானது ஏற்பட்டு முற்றிலுமாக
மூணார் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அதாவது மூணார் தேனி மற்றும் மூணார் அடிமலி மற்றும் மூணார் மறையூர் ஆகிய இந்த சாலைகள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது, நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மூணார் அதாவது தொடர்பிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த அதாவது இந்த சாலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவை சரி செய்வதற்கு தற்போது அந்தந்த அந்த மாவட்ட நிர்வாகமானது அந்த பணிகளை தற்போது மேற்கொண்டு ஈடுபட்டு வருகின்றன. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூணார் அதாவது தமிழகம் வழியாகவோ இல்லை கேரளா வழியாகவோ மூணார் செல்வதற்கான சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அதை அந்த சாலைகளை தற்போது சரி செய்வதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. தேவா, தற்போது இந்த வெள்ள பாதிப்பின் காரணமாக ஏற்பட்டக்கூடிய நிலச்சரிவு என்பது ஊட்டியிலிருந்து சரியாக 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மற்றொரு பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கேரளாவுடைய வயநாடு பகுதியில் ஏற்பட்டக்கூடிய நிலச்சரிவு மீட்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துட்டு தொடர்ந்து தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்ந்து ஒரு சிறப்பு நிலையில் பார்க்கலாம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு